நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் போன் மார்க்கெட். ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆகுது. ரேஞ்சுங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரேஞ்சு இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆகுது, அதே சமயம் இந்த சப்போர்ட்டையும் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஆகுது. இப்போ திரும்பவும் மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் அப்சைடு போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி இன்ட்ராடே ஆர் பிடிஎஸ்டி ஆர் எஸ்டிபிடி இந்த அளவுக்கு தான் வந்து இதனுடைய ட்ரேட்ஸ் வந்து இருக்கும். அன்டில் ஒரு ஸ்ட்ராங் வீக்லி பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் ஆர் ஒரு ஸ்ட்ராங் டே பிரேக் அவுட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ரீச் ஆகாத வரைக்கும் இது இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன், இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனாலே நம்ம கம்ப்ளீட்டாக அப்சைடுங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் நடந்திருந்தது. ஸோ தட் இதனுடைய 15 minutes டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கிளியராக ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ நான் அந்த பேட்டர்ன் கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட் குரூப்பில், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ தட் இது மினிமம் வந்து 17,885 வரைக்கும் போயிடும். இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது, வரும் கீழேருந்து ஃபால் ஆன ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு அப்படியே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக மினிமம் வந்து நாளைக்கு 17,885 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஃபர்தராக இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 17,950 வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுமாரோ வந்து இருக்கும், எதிர்பார்க்கலாம். இது நீங்கள் ஹவர்லியில் வச்சிங்கன்னா கூட இன்னும் கிளியராக புரியும். இந்த டாப் டு டாப் இருக்கு இல்லையா, பிகாஸ் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுவது இங்கே பிரேக் அவுட் ஆனால் அடுத்து எங்கே போய் நிற்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் 17,950 980 இந்த ரீஜன் வரைக்கும் அப்சைடில் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 days. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சேம் பையான் டிப்ஸ். க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் ஹாரிசான்டலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ட்ரெண்டு, ஹாரிசான்டலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த கரெக்ஷன், இது வந்து லைக் ஒரு கரெக்ஷன் மாதிரி சொல்லுவோம். அதாவது கரெக்ஷன்லேயே ரெண்டு விதம் இருக்குங்க, ஒன்று வந்து டைம் வைஸ் கரெக்ஷன், ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆகும். இப்போ 7,000 6,000 இந்த மாதிரி ப்ரைஸ் வைஸாக இங்கே பை பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து டைம் வைஸ் கரெக்ஷன் சொல்லுவோம், ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு அப்சைட் ரைஸ் ஆகிட்டு அதே இடத்துல, அதாவது ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இது நமக்கு எந்த நியூஸும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு டைம் வைஸ் கரெக்ஷன் தான் இப்போ நடந்திருக்கு. இந்த மாதிரி டைம் வைஸ் கரெக்ஷன் எப்போதுமே பிரேக் அவுட் ஆகும்போது ரொம்பவே சிக்னிஃபிகண்ட் ஃபாஸ்ட்டாக பிரேக் அவுட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது அப்பர் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகுது, அதே சமயம் டவுன் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகுது. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுது, இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது. ஸோ ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸ் படி இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆகி இது வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்டிங் வேவோடைய நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் வந்து இம்பல்ஸ் வந்து எங்கே நடக்கும்னா 6,950 வரைக்கும் இந்த இடத்துல நடக்கும், அண்ட் திரும்பவும் கீழே ஃபால் ஆகும். இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 7,165 இந்த வேவ் திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா 6,200 வரைக்குமே இது வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஆகும், டவுன்வர்ட் ட்ரெண்டாக ப்ரொஜெக்ஷன் ஆகும். லைக் வந்து இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகலாம். ஓ, ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு செல்லான் ரைஸில் இருக்குது பெட்டர். இன்றைக்கி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமாகவே இருந்தது மார்னிங். ஸோ தென் இன்றைக்கி ட்ரெண்ட் அப்டேஷன் கொடுக்கும்போது கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை போஸ்ட் பண்ணேன். பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்குங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்து நீங்கள் லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் நான் இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டியினுடைய சைட்வேஸ் அப்சைடாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,400 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருந்தது,
40,373 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆயிருந்தது. இந்த ரேலி வந்து டுமாரோவும் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இதை ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம். சிக்னிஃபிகண்ட்டாக இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரைஸ் ஆன இந்த மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக அப்சைடில் தான் கண்டினியூ ஆகுது. நாளைக்கு மார்க்கெட் டுமாரோ ஓப்பன் ஆகும்போது அப் டு இந்த லெவல் 40,270 வரைக்குமே ஸ்டே ஆன் பை சைட், அண்ட் அப்பர் சைடில் வி கேன் எக்ஸ்பெக்ட் 40,550 அண்ட் 40,750 வரைக்கும், நாளைக்கு 720 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஸ்டே ஆன் பை சைட். முக்கியமாக வந்து நம்ம டைட்டிலில் கொடுத்துருந்த அந்த 3 ஸ்டாக்ஸ் இந்தியன் பேங்க், ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ பேங்க், இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பையிங் சைடில் தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு பிஃபோராகவே இந்த ஷேர்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, நிஃப்டியும் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. இன்றைக்கி மார்னிங் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தது கிராசிம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எஸ்டர்டே லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அந்த 5 ஸ்டாக்ஸில். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் இன்னும் வந்து கிளியராக வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஹைலி ஒரு பொட்டன்ஷியலி பை ப்ரெஷர் இருந்தது, அதனால் இந்த 1 ஸ்டாக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த அதுவும் வந்து டார்கெட் வந்து ரீச்டு. ஓகே கைஸ், நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து செப்டம்பர் 14th வந்து ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 8:00 9:30 வரைக்கும் வந்து இருக்கும். இது வெறும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இன்ட்ராக்டிவாக இருக்கும் இந்த கிளாஸு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலாக அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய்.